சென்னை வந்த பிறகு தான் எனக்கெல்லாம் உயிரே வந்துச்சு உக்ரைனிலிருந்து இந்தியா திரும்பிய மாணவி தகவல் உக்ரைன் மீது ரஷ்யா இருக்க போர் நாளுக்கு நாள் உக்ரம் அடைஞ்சிட்டே இருக்கு இந்த போரில் ஏராளமானவர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மாணவர் நவீன்குமார் கொல்லப்பட்டிருக்காரு பஞ்சாபை சேர்ந்த சந்தன் ஜிண்டால்ன்ற மாணவரும் உடல் குறைவால காலமாயிட்டார் இதனால் உக்ரைனில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்ற அச்சமும் பதட்டமும் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவம் படிக்க போன இந்திய மாணவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக கூட்டம் கூட்டமாக உக்ரைனை விட்டு மக்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்க இந்திய மாணவர்களை மீட்கிறதுல மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வருது தனி விமானம் மூலம் டெல்லிக்கு இந்திய மாணவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் பலர் நேற்று சென்னை வந்து சேர்ந்தாங்க உக்ரைன் போர் சூழலில் இருந்து தப்பி வந்த அவங்களில் சில பேர்கிட்ட இந்து தமிழ் நாளிதழுடைய காமதேனு இணையதளம் சார்பாக பேசணும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி கோபாலன் அவர்களுடைய மகள் காவியா உக்ரைனில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இவங்க முதலாம் ஆண்டு படிச்சிட்டு வராங்க இது தொடர்பாக நம்ம கிட்ட காவியா பேசும்போது எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஹங்கேரி வழியாக புடாபெஸ்ட் விமானத்துக்கு வந்தோம் உக்ரைனில் இருந்து தப்பி எப்படியாவது தங்களோட நாட்டுக்கு போயிடணும்னு வெளிநாட்டு மாணவர்கள் ஏராளமானோர் புடாபெஸ்டில் பல நாட்களாக இருக்காங்க விமானங்களை இயக்குறதுல உள்ள கட்டுப்பாட்டு காரணங்களால அவங்க சொந்த ஊர் திரும்பறதுல சில சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க ஆனால் என்ன உட்பட என் கூட படித்த இரநூத்தி நாற்பது இந்தியர்களும் நல்லபடியாக அவங்கவுங்க சொந்த ஊருக்கு திரும்பிட்டோம் ஆனாலும் போர் நடக்கக்கூடிய கீவ் போல்டாவா சுமி ஆகிய நகரங்களில் நிறைய இந்திய மாணவர்கள் சிக்கியிருக்காங்க அவங்களை எப்படியாச்சும் இந்திய அரசு காப்பாற்றணும் உக்ரைனில் இருந்த வரைக்கும் இந்தியா திரும்புவோமானே எனக்கெல்லாம் சந்தேகமாக இருந்துச்சு சென்னை வந்த பிறகு தான் எனக்கு உயிரே வந்துச்சு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கோகுல நந்தினி சொல்லும்போது உக்ரைனில் இருந்து ஹங்கேரிக்கு பஸ்ஸில் ராத்திரி பத்து மணிக்கு கிளம்பணும் எல்லா இடங்கள்லேயும் கடுமையான சோதனை அடுத்த நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் ஹங்கேரி போய் சேர்ந்தோம் ஆனால் உக்ரைனில் இருந்து கிளம்பிய எங்களுக்கு சாப்பாடு குடிநீர் எதுவுமே கிடைக்கல ஒரு நாள் முழுக்க பட்டினி கடந்து தான் ஹங்கேரிக்கு பஸ்ஸில் எப்படியோ தப்பிச்சு வந்தோம் எங்கேயுமே பஸ்ஸை நிறுத்த முடியல ஹங்கேரி வந்த பிறகு தான் அங்கே இருந்த என்ஜிஓ அப்புறம் இந்திய தூதரக அதிகாரிகள் எங்களுக்கு சாப்பாடு குடிநீர் எல்லாமே கொடுத்தாங்க உக்ரைனில் இருந்து பெரும்பாலும் மாணவிகளை தான் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் மாணவர்கள் பலரும் இன்னமும் உக்ரைன்ல தான் இருக்காங்க அவங்களையும் இந்திய அரசு பத்திரமா மீட்கணும் எப்போ வேணாலும் ரஷ்யா அங்கே தாக்குதல் நடத்தலான்ற பீதி அந்த மாணவர்களுக்கு மதியில ரொம்பவே இருக்கு என்று சொன்னாங்க கேரளாவை சேர்ந்த ஏஞ்சல் விக்டர் நம்ம கிட்ட என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கார்கிவ் பகுதியில் சிக்கியிருக்காங்க அவங்களையும் பத்திரமா இந்திய அரசு மீட்கணும் உக்ரைன்ல இருந்து ஹங்கேரி எல்லை வழியாக தான் இந்தியாவுக்கு பெரும்பாலான இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பிட்டு இருக்காங்க ஆனா ஹங்கேரியில் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் வரை பாஸ்போர்ட் செக்கப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கு அதனால இந்திய தூதரகம் மாணவர்கள் காத்திருக்க நேரத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க